நான் சொல்றத சரி இல்ல இல்ல நான் சொல்றத சரி இல்ல இல்ல உங்களுக்கு எதுவும் தெரியாது உங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குங்க சும்மா இருக்கங்க நான் சொல்றத சரி சும்மா தெரியாம சொல்லாத சொல்லிட்டே இருக்கீங்க நான் சொல்றத கரெக்ட் இங்க பாருங்க நான் சொல்றத கரெக்ட் இல்ல இல்ல நான் சொல்றத கரெக்ட் சொல்லிட்டே இருக்க என்ன உங்களுக்குள்ள ஆர்கியுமென்ட் அது ஒண்ணே இல்லம்மா ராமரும் சீதையும் எங்க தல தீபாவளி கொண்டாடி இருப்பாங்கன்னு இந்த பங்குஜம் கேட்டா அதுக்கு நான் சொன்னேன் யாரா இருந்தாலும் பொண்ணு வீட்டுல தான் தல தீபாவளி கொண்டாடுவாங்க அதனால அவங்க ரெண்டு பேரும் மிதிலையில தான் தல தீபாவளி கொண்டாடி இருப்பாங்கன்னு சொன்னேன் அதுக்கு இந்த மல்லிகா இல்லங்கிறா மிதிலையில எப்படி தல தீபாவளி கொண்டாடி இருப்பாங்க கல்யாணம் முடிஞ்ச கையோட அவங்க காட்டுக்கு போயிட்டாங்க காட்டுலதான் கொண்டாடி இருப்பாங்க காட்டுல யாரா தல தீபாவளி கொண்டாடுவாங்களா 14 வருஷம் வனவாசம் முடிஞ்சு அயோத்திக்கு வந்த அப்புறம் அயோத்தியில தான் தல தீபாவளி கொண்டாடி இருப்பாங்க அதெல்லாம் கிடையாது மிதிலையில தான் கொண்டாடி இருப்பாங்க இல்ல காட்டுலதான் இல்ல அயோத்தியில தான் மிதிலையில தான் எக்ஸ்கியூஸ் மீ நான் சொல்லட்டுமா இதிகாசம் புராணம் படிச்ச எங்களுக்கே தெரியல நீ ஒரு கிறிஸ்டியன் பொண்ணு உனக்கு என்ன தெரியும் ஏதோ சொல்றேன் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க எங்க சொல்லு ஏன் ஆண்டி ராம அவதாரத்துக்கு அப்புறம் தான் கிருஷ்ண அவதாரம் கிருஷ்ண அவதாரத்துல தான் நரகாசுரன் செத்து அந்த நாளை நம்ம தீபாவளியா கொண்டாடுறோம் ராமர் காலத்துல தான் தீபாவளியே கிடையாதே அப்புறம் எப்படி அவங்க தலை தீபாவளி கொண்டாடி இருக்க முடியும் பரவாயில்லையே ஒரு கிறிஸ்டியன் பொண்ணா இருந்துட்டு எங்க பண்டிகையை பத்தி கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கிறிய என்னங்க நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே ஒண்ணு இல்ல ஜோலி வந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க எல்லா வேலையும் அவளே பாத்துக்கிறா குழந்தைங்களை கூட நல்லா கவனிச்சுக்கிறாங்க உங்க தம்பியும் அவளும் சின்ன வயசுல இருந்து பழகிட்டு இருக்காங்க ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு பேசாம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன நானும் அதை தான் நினைச்சிட்டு இருக்கேன் ஊர்லயும் எல்லாரும் தப்பா பேசிட்டு இருக்காங்க இது இப்படியே பெருசாகிறதுக்குள்ள இதுக்கு ஒரு முடிவு பண்ணி ஆகணும் நீ என்ன பண்ண நினைக்கிறீங்க இத நான் முடிவு பண்ண கூடாது உன் தம்பி அந்த ஜூலியும் தான் முடிவு பண்ணணும் பேசாம அவங்கிட்டயே கேட்டுருமே இல்ல நீங்க எங்களை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க ஜூலியும் நானும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகிருக்கோம் ஒன்னா பழகினவங்கலாம் ஒன்னா ஆயிடணும் இல்ல நாங்க ரெண்டு பேரும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம் சரி அப்படியே வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸா பழகணும் கல்யாணம் பண்ணி கூடாதா என்ன இல்லங்க கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டி ஃப்ரெண்ட்ஸா பழகலாம் ஆனா ஃப்ரெண்ட்ஸா பழகினவங்க புருஷன் பொண்டாட்டி ஆகக்கூடாது அது ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கேவலப்படுத்தி கல்யாணத்தை கேவலப்படுத்திடும் பார்த்த உடனே காதல் வரும் பார்க்காம கூட காதல் வரும் ஆனா பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஷிப் வராது பார்க்காமலும் ஃப்ரெண்ட்ஷிப் வராது அது பார்த்து பேசி பழகி புரிஞ்சாதான் வரும் அது எல்லாருக்கும் அமையாது எங்களுக்கு அமைஞ்சிருக்கு தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ் பாட்டியாடா இந்த காலத்து பசங்க ரொம்ப கிளியரா தான் இருக்காங்க நம்ம தான் காதல் எது ஃப்ரெண்ட்ஷிப் எதுன்னு வித்தியாசம் தெரியாம எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு இருக்கோம் உங்க ரெண்டு பேரையும் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு முதல்ல நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகணும் அப்புறமா லவ் பண்ணிட்டோம்னு சொல்லாம கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாவே இருப்பேன்னு சொல்றீங்களே ரொம்ப பெருமையா இருக்கு ஊர்ல எவன் சொன்னதா எல்லாமோ நம்புனேன் ஆனா கூட பிறந்த உன்ன நம்பாம போயிட்டேன்டா ஐ அம் சாரி உங்க வீட்லயே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி புரிஞ்சுக்கலையே மத்தவங்க புரிஞ்சுக்குவா போறாங்க இந்த சந்தேகத்துக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சா என்ன எப்படி நீ ஏன் ஒரு கல்யாணம் பண்ணி கூடாது விளையாடுறியா இல்லம்மா உனக்கு கல்யாணம் ஆகி வைஃப் ஒருத்தர் வந்துட்டான்னு வையன் அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கல்ல அதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கலாமே உனக்கு கல்யாணம் ஆகாம நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் இங்க பாருமா நானும் கல்யாணம் பண்ணாம கடைசி வரைக்கும் கூடவே இருக்க போறேன்னு சொல்லல நிச்சயமா ஒரு நாள் கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு போதான் போறேன் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு இப்ப நீ போய் எனக்கு மாப்பிள்ள பாக்குறேன் அவங்க நீ யாருன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவ நீ என் ஃப்ரெண்டுன்னு சொன்னா அவங்க நம்பவா போறாங்க இதே நீ கல்யாணம் பண்ணி உன் பொண்டாட்டியோட போய் எனக்கு மாப்பிள்ள தேடு அப்ப யாருக்கு எதுவும் தப்பா தெரியாது எனக்கு கல்யாணம் நடக்கணும்னாலே முதல்ல உனக்கு கல்யாணம் நடக்கணுமா அதான் சரி வரும் நான் சந்தோஷமா இருக்கணும்னா முதல்ல நீ கல்யாணம் பண்ண சரி எனக்கு வைஃப் ஆற போறவ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை சந்தேகப்பட்டா ஓ நல்ல மனசுக்கு அப்படி எதுவும் கெட்டதாவே அமையாது பாசிட்டிவாவே நினைப்போமே டைம் ஆச்சு போலமா